ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு எலக்ட்ரிக் ஸ்க்ரூ டிரைவர் எப்படி சேர்த்துன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம ஒரு எல்லா எக்யூப்மெண்ட்லேயும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஸ்க்ரூ இருக்கும், கையில் கைட்டி கையெல்லாம் வலிக்கும். சரி, அதுக்காக நம்ம புதுசாக ஒரு எலக்ட்ரிக் ஸ்க்ரூ டிரைவர் எப்படி சேர்த்துன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்யறதுக்காக ஃபஸ்ட்டு நான் அரை பைப்பு ஒரு 15 சென்டிமீட்டர் ஒன்று எடுத்துக்கிறேன். அடுத்தது நம்மளுக்கு 3.7 வோல்ட் லித்தியம் பேட்டரி வேணும். இப்போ இந்த பேட்டரி சார்ஜர் ஏற நம்மளுக்கு ஒரு சார்ஜிங் மாடியூல் வேணும். இந்த மாடியூல்லே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. அந்த லைனெல்லாம் பேட்டரியில் சால்டரிங் பண்ணி ஏற்றுங்க. சால்டரிங் பண்ண பார்த்து சேஃப்டியாக சால்டரிங் பண்ணுறேங்க. இப்போ அந்த மாடியூலில் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டோட லைனும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒயரையும் சேர்த்து சால்டரிங் பண்ணுறேங்க. இப்போ அந்த பேட்டரியை நம்ம அந்த பைப்பு உள்ளே வச்சு ஃபிட் பண்ணோம். அதனால் நான் அந்த பைப்பில் ஒயரெல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு அந்த பேட்டரி அந்த பைப்பு உள்ளே வச்சு நான் ஃபிட் பண்ணி ஏற்றுக்கிறேன். அடுத்தது நம்மளுக்கு அந்த பைப்பில் டம்மி வேணும். அதனால் நான் ஃப்ளாட்டான பிவிசி பைப்பில் அந்த டம்மி போகிற மாரி நான் மார்க் பண்ணி ஏற்றுக்கிறேன். இப்போ மார்க் பண்ணதை கட் பண்ணி ஏற்றுங்க. நம்மளுக்கு இந்த பீஸு ரெண்டு வேணும். நான் ரெண்டு பீஸு கட் பண்ணி ஏற்றுக்கிறேன். இப்போ அந்த கட் பண்ண பீஸில் நம்மளுக்கு காடி எடுக்கணும். அந்த சார்ஜிங் மாடியூல் போகிற மாரி காடி எடுத்துங்க. இப்போ காடி எடுத்த அந்த பிவிசி பைப்பை அந்த மாடியூல் பின்னாடி வச்சு ஃபிட் பண்ணி ஏற்றுங்க. நான் ஆல்ரெடி நான் ஃபிட் பண்ணி ஏற்றுக்கினேன். அடுத்தது ஒரு 6 பின் சுவிட்ச் ஏற்றுங்க. இந்த சுவிட்ச் நம்மளுக்கு மோட்டர் ரிவர்ஸ் ஃபார்வர்ட் ஓடுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அடுத்தது ஒரு புஷ் பட்டன் சுவிட்ச் ஒன்று ஏற்றுங்க. இப்போ அந்த சுவிட்ச் எல்லாமே அந்த பிவிசி பைப்பில் வச்சு மார்க் பண்ணி எடுத்துங்க. இப்போ மார்க் பண்ண பிவிசி பைப்பில் அந்த சுவிட்ச் போகிற மாரி காடி எடுத்துங்க. நான் ஆல்ரெடி காடி எடுத்துங்கினேன். இந்த சுவிட்சோட லைன்லாம் சால்டரிங் பண்ணிவிடுங்க. பேசிக்காக நம்ம எப்படி சுவிட்சோட லைன் சால்டரிங் பண்ணுமோ அதே தான் கனெக்ஷனு. அடுத்தது நம்மளுக்கு மெயினானது N20 கியர் மோட்டார் வேணும். இந்த மோட்டார் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இன்னும் பிவிசி பைப்பை கட் பண்ணதை அந்த கியர் மோட்டார் மேலே வச்சுருங்க. இப்போ அந்த கியர் மோட்டாரையும் நம்ம அந்த பிவிசி பைப்பில் வச்சு ஃபிட் பண்ணிவிடுங்க. ஃபிட் பண்ணிவிட்டு அந்த மோட்டரோட லைனையும் அந்த சுவிட்சோட லைனில் சால்டரிங் பண்ணிவிடுங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே பார்த்து சால்டரிங் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு ரிவர்ஸ் ஃபார்வர்ட்லாம் கரெக்டாக ஓடும். அடுத்தது புஷ் பட்டன் சுவிட்சோட லைனையும் சேர்த்து சால்டரிங் பண்ணுறேங்க. இப்போ அந்த சுவிட்சு எல்லாமே அந்த நம்ம காடி எடுத்ததில் ஃபிட் பண்ணிவிடுங்க. ஃபிட் பண்ணி ஃபெஃபிக்கு போட்டு ஸ்ட்ராங்காக ஒட்டிடுங்க. இப்போ நம்ம எலக்ட்ரிக் ஸ்க்ரூ டிரைவர் ரெடி ஆயிடுச்சு. இந்த எலக்ட்ரிக் ஸ்க்ரூ டிரைவர் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எலக்ட்ரிக் ஸ்க்ரூ டிரைவர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எலக்ட்ரிக் ஸ்க்ரூ டிரைவரில் கீழே பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு சுவிட்ச் இருக்குது. ஒன்ஸ் இது மேலே தள்ளிங்கன்னா ஃபார்வர்டில் ஓடும், கீழே தள்ளிங்கன்னா ரிவர்ஸில் ஓடும். இதை ப்ரெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ஸ்க்ரூ டிரைவரே ஒர்க் ஆகும். இப்போ நம்ம ஒரு எக்யூப்மெண்ட்டை கைட்டி எப்படி இந்த ஸ்க்ரூ டிரைவர் ஒர்க் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த க்ளூகன் ஸ்க்ரூவை நம்ம இந்த எலக்ட்ரிக் ஸ்க்ரூவில் கைட்டி பார்க்கலாம். எப்படி கைட்டுதுன்ட்டு இப்போ நம்ம கைட்டி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கைட்டுறேன். இப்போ பாருங்கள் ரிவர்ஸில் ஓடுது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எலக்ட்ரிக் ஸ்க்ரூ டிரைவர் சூப்பராகவே ஒர்க் ஆச்சு. நம்ம க்ளூகன்லாம் கைட்டி பார்த்தா நம்ம ஸ்க்ரூலாம் சூப்பராகவே கைட்டிச்சு. இந்த எலக்ட்ரிக் ஸ்க்ரூ டிரைவர் எப்படி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடை வருது உங்கள் கமலேஷ். தேங்க்யூ.